ஸோ மேஜர் கிராப்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் டிவைடட் இன்ட்டு டென் கேட்டகரிஸ் ஃபுட் கிராப்ஸ் கேஷ் கிராப்ஸ் பிளான்டேஷன் க்ராப்ஸ் அண்ட் ஹார்ட் ஹார்ட்டிகல்ச்சர் கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஃபுட் கிராப்ஸ் அப்படின்னா உணவு வகைகள் உணவுக்காக தே உணவுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கிராப்ஸ் கேஷ் கிராப்ஸ் அப்படின்னா அது உணவுக்காக இல்லை வாணிபத்துக்காக வச்சு மீன்ஸ் நம்ம வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி அண்ட் தென் அதை வச்சுட்டு கேஷ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் விச் மீன்ஸ் யூஸ்டு ஃபார் கமர்ஷியல் பர்பஸ் அதுதான் சொல்லியிருக்காங்க அண்ட் தென் பிளான்டேஷன் க்ராப்ஸ் தோட்ட பயிர்கள் ஹார்ட்டிகல்ச்சர் க்ராப்ஸ் தோட்டை கல் தோட்டக்கலை பயிர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ த ஃபஸ்ட் ஒன் பாய் மீ அகவாய் டுஸ்கஸ் இஸ் ஃபுட் க்ராப்ஸ் இந்தியா வந்து ஒரு பெ இந்த மாதிரி ஒரு பெரிய லார்ஜ் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் வந்து மெயின்லி டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபுட் க்ராப்ஸ் அந்த ஃபுட் கிராப்ஸ்லாம் நம்ம வந்து ரைஸ் வீட் பார்லி பல்சஸ் பாஜ்ரா ஜோ ஜோவர் இது எல்லாமே பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் வந்து ரைஸ் ரைஸ் அப்படின்றது இந்தியாவோட பூர் இந்தியாவே பூர்வீகமாக கொண்ட வந்து உணவு வகை தான் ரைஸ் இண்டிஜினியஸ் கிராப்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியில் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் வேர்ல்டுலேயே உற்பத்தியில் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது ரைஸ் உற்பத்தியில் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது இந்தியா தான் ஃபஸ்ட் பிளேஸ் சைனா இது வந்து ஒரு டிராபிக்கல் க்ராப் அதாவது வெப்பமண்டலத்தில் இருக்கக்கூடிய அங்கே வெ அதிகமாக விளையக்கூடிய ஒரு க்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இதுக்கு போதுமான டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி செல்சியஸ் இதுக்கு தேவையான ரெயின்ஃபால் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒன் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ்லேயே இது வளரும் அண்ட் தென் இதுக்கு எந்த மாதிரியான சாயில் தேவைப்படுதுன்னா அலுவியல் அண்ட் தென் லோமி சாயில்ஸ் வண்டமன் வண்டல் மண் அண்ட் தென் நல்ல ஒரு ஃபர்ட்டலாக இருக்கக்கூடிய கிளேய் கிளே சாயில்னு சொல்கிறாங்க கிளைனாக களிமண் சொல்வோம் இல்லைங்களா ஸோ அந்த சாயில் அந்த மாதிரியான சாயில்ஸ் தான் இங்கே வந்து கிரைஸ் வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கு தேவைப்படுன்னு சொல்கிறாங்க தட் இந்த ரைஸ் க்ராப் கல்டிவேட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறையா லேபர்ஸும் தேவைப்படுறாங்க அதாவது சீப் லேபர்ஸாக அதிகமாக தேவைப்படுறாங்க குறைஞ்ச காசுலயே நமக்கு நல்லா வேலை நிறைய நிறைய பேர் தேவைப்படுறாங்க ஏன்னா நாற்று நடணும் பயிர் இது பண்ணணும் ஸோ இது நிறைய பராமரிக்கிற வேலையெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இதுக்கு வந்து ஆட்கள் வந்து நிறையா தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் த்ரீ வேஸில் அவங்க வந்து விளைவிக்கிறாங்க விளைக்கிறாங்க விளைச்சலை வந்து ஏற்படுத்துகிறாங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ராட்காஸ்டிங் செகண்ட் ஒன் வந்து ப்ளவ்விங் அண்ட் தேர்ட் கம்ஸ் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் ப்ராட்காஸ்டிங் அப்படின்னா சீட்ஸு விதைகள் தூவி அதிலிருந்து வரக்கூடியது ப்ளவ்விங் அப்படின்னா ஏர் உழுது அல்லது ட்ரில்லிங்னா மாடர்ன் மிஷினரிஸ் யூஸ் பண்ணி ட்ரில் பண்ணி அது மூலியமாக நம்ம கல்டிவேட் பண்ணுறது அண்ட் தென் டிரான்ஸ்பிளான்ட்டிங் நாற்று நடுறது ஸோ இந்த வகையில் தான் நமக்கு வந்து த்ரீ வேஸில் நம்ம இந்தியாவில் நம்ம வந்து ரைஸை க்ரௌண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் தென் பார்த்திங்கன்னா இப்போ ஹை ஹீல்டிங் வெரைட்டி ஆஃப் கிராப்ஸில் இந்த ரைஸில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால சில இந்தியாவையே பூர்வீகமாக கொண்டு இருக்கக்கூடிய சில வகையான அந்த ரைஸ் விதைகள்லாம் மறைஞ்சே போயிடுச்சு அழிஞ்சே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சிஆர் தான் டூ நாட் ஃபைவ் ஏஆர் தான் த்ரீ நாட் சிக்ஸ் சிஆர்ஆர் ஃபோர் ஃபைவ் ஒன் இந்த மாதிரியான வெரைட்டிஸ்லாம் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால விளைச்சல் இது அதிகமாக கொடுக்குது அப்படின்றதுனால இது அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இந்தியாவை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய சில வகையான அரிசி வகைகள்லாம் நம்ம இப்போ பயிரிடுறதே இல்லை அந்த விதைகள்லாம் மறைஞ்சே போச்சு அதனுடைய இதே வந்து ஃபுல்லாக முற்றிலுமாக டிஸ்பியர் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அந்த படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டென் லீடிங் ப்ரொடியூசர் ஸ்டேட்ஸ் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அதுதான் இந்தியாவில் இந்தியாவில் ஃபஸ்ட்டு டாப்ஸ் இன் ரைஸ் ப்ரொடியூசிங் நெக்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ் பஞ்சாப் தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் பீகார் சத்தீஸ்கர் ஒடிசா அசாம் அண்ட் ஹரியானா ஸோ இந்த இடத்துல எல்லாம் நமக்கு ரைஸை கல்டிவேட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் கம்ஸ் வீட் வீட்டுனால் கோதுமை ஸோ செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபுட் கிராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் கிடைத்தபடியாக வீட்டு தான் ஸோ நம்மளோட டோட்டல் ஏரியாவில் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் அண்ட் டோட்டல் ப்ரொடக்ஷனில் தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா என்டையர் நேஷன் இந்த கிரெயின் தான் டிபெண்ட் பண்ணி இந்த கிரெயின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல டிபெண்ட் பண்ணி இருக்காங்க இதுக்கு தேவையான அளவு டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா இந்த பயிரை நம்ம விதைக்கும் போது சோ பண்ணும்போது டூ ஃபிஃப்டீன் டிகிரி செல்சியஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் தென் இது ரைப்பினிங் இது வந்து நமக்கு ஃபுல்லாக வளர்ந்து கல்டிவேட் பண்ணி நம்ம இது ஹார்வெஸ்ட் பண்ணும்போது டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் அந்த அளவுக்கான வெப்பம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓவராலாக இந்தியாவில் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ப்ரொடக்ஷன்லேயே வந்து வீட் ப்ரொடக்ஷன் தான் அதிகமாக இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமாக ஒரு ஃபைவ் ஸ்டேட்ஸ்லேருந்தே நமக்கு இவ்வளோ எயிட்டி ஒன் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடைக்குது ஸோ அது எது எதுன்னு பார்த்திங்கன்னா உத்திரப்பிரதேஷ் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் இந்த ஃபைவ் ஸ்டேட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் ஃபைவ் ஸ்டேட்ஸ் நமக்கு பிளாக் சாயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த டெக்கான் ரீஜன்ஸில் குஜா குஜராத் அண்ட் மகாராஷ்ட்ரா இங்கேயும் பார்த்தீங்கன்னா வீட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அதுதான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஜோவர் ஜோவர்னால் சோளம் அதாவது ரைஸ் அண்ட் வீட்டுக்கு அடுத்தபடியாக தேர்ட் இம்பார்ட்டன் ஃபுட் கிராப் அப்படின்னா சோளம் சோளம் வந்து சீப் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏழைகளின் உணவு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டு உருவாக்கப்பட்ட உணவு வகை இது வந்து அட்வர்ஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் கூட இருக்கும் இதுக்கு அதிக தண்ணி தேவை அப்படிங்கிறதுலாம் இல்லவே இல்லை ஸோ இது இந்த இந்த ஒரு கொஞ்சம் தண்ணி இருந்தாலே போதும் கொஞ்சம் ஒரு போதுமான அளவு மழைப்பொழிவு இருந்தால் கூட போதும் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கிற இடத்துல கூட இது வந்து விளையும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் தென் இந்த சோளம்லலாம் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் மினரல் விட்டமின்ஸ் இதெல்லாம் அதிகமாகவும் இருக்குது அதனால் இது வந்து புவ பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்லாம் அதிகமாகவே வந்து யூஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்குது ஸோ சீப் ஃபுட் அப்படின்னு இதை நம்ம சொல்கிறாங்க இதிலருந்து வரக்கூடிய அந்த சக்கைகளை அந்த தட்டு இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் வந்து ஈவன் கே கேட்டலுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்தியா மாதிரி ஒரு பென்னின்சுலர் கண்ட்ரி வந்து என் டெய்லி இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் க்ராப்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க கேரளா சாரி க சாரி கர்நாடகா மத்திய பிரதேஷ் மகாராஷ்ட்ரா இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோளம் ஜோவர் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு கம்ஸ் பாஜ்ரா பாஜ்ரா அப்படின்னா கம்பு இதுவும் ஆப்ரிக்காவிலேருந்து வந்தக்கூடிய வந்த ஒரு ஃபுட் தான் நமக்கு புவ பீப்புளோட ஸ்டேபிள் ஃபுட் வந்து பாஜ்ரா கம்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரொம்பவே புவ பீப்புளாக இருக்கக்கூடியவங்கலாம் இது ஈஸியாக விளைவிச்சு நம்மளால் உணவுக்கு இதை வந்து மெயினாக டிபெண்ட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களோட ஸ்டேபிள் ஃபுட் ஃபார் புவ பீப்புள் அப்படின்னு இதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இந்த கம்போட தண்டு பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம கேட்டல்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் இதில் இருந்து இந்த தேச்சிங் ஆஃப் ரூப்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அதாவது கூரை வீடு கூரை வெயிற்று வெய்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் இந்த பாஜரை பார்த்தீங்கன்னா இதுவும் ட்ரை ரீஜனில் வளரக்கூடிய க்ராப் தான் ஸோ இதுக்கு ட்ரையான ஒரு பகுதியே போதுமானது ட்ரை கண்டிஷன்ஸ் வெதர் இருந்தாலே போதும் ரொம்ப மழையெல்லாம் தேவை அப்படிங்கிறது இல்லை இது வந்து அப்படி பார்த்தா இந்தியாவில் ட்ரை அப்படின்னாலே நமக்கு ராஜஸ்தான் தான் ஸோ லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பாஜ்ரா வந்து எங்கே தான் அப்படின்னா ராஜஸ்தானில் ஃபாலோட் பை உத்தரப்பிரதேஷ் ஹரியானா குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா ஸோ இங்கெல்லாம் தான் நமக்கு வந்து பாஜ்ரா வந்து விளையுது அதிகமாக நெக்ஸ்ட் கம்ஸ் பார்லி பார்லியும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வீட்டு வீட்டோட ஃபேமிலி தான் வர கோதுமை வார் கோதுமை அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்லியும் ஒரு இம்பார்ட்டன்ட் சீரியல்ஸ் ஆஃப் கண்ட்ரி நம்மளோட இதில் அண்ட் இதை மேன்ஸ் டயட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பார்லி வாட்டர் இதை வந்து பார்லி இது வந்து ஒன்லி ஃபார் ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணாமல் இது வந்து பியர் விஸ்கி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் அதில் மேக் பண்ணுறதுக்கும் இந்த பார்லியோடைய வாட்டரை யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் உத்திரப்பிரதேஷ் இந்த ரெண்டு ஸ்டேட் தான் அதிக லீடிங் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் பார்லி நெக்ஸ்ட் கம்ஸ் பல்சஸ் பல்சஸ்னால் பருப்பு வகைகள் இது வந்து லெகுமினஸ் அப்படின்னா அவர வகையை சேர்ந்த பருப்புகள் விளைவிக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க இதுதான் அதிகமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அண்ட் தென் இது வந்து போத் ஹியூமன் அண்ட் கேட்டலுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த வகையான தானியங்கள் வந்து விளைவிக்கிறதுல இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா ஆடட் அட்வான்டேஜ் வந்து சாயிலோட நைட்ரஜனை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணும் ஸோ அதுக்காகவும் இது வந்து ரொட்டேஷன் க்ராப்ஸாக யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஆறு மாதம் இந்த க்ராப் போடுறாங்கன்னா அடுத்து ஒரு ஆறு மாதம் இந்த க்ராப் போடுவாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த சாயில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை அது ஃபிக்ஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிவிடும் அடுத்து அது வலைபடி வேறு ஒரு க்ராப் போடுவாங்க ஸோ அதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்தியா தான் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பல்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஃபுட் க்ராப்ஸ்